மக்களுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனை நிகழ்ந்தாலும் அதுக்கு தைரியமா குரல் கொடுக்கிறவர் சீமான் அப்படின்றவர் எல்லாருக்குமே தெரியும். இவர் அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்லும் போது, நான் கடந்த சில மாதங்களாக எதை பத்தி அதிகமாக பேசிட்டு இருந்தோம் அதை தான் மெர்சல் படத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. விஜயுடைய மெர்சல் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வேற வேற இருந்தாலும் இப்போ விஜயுடைய மெர்சல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்னன்னா, விஜய் அவர்கள் அரசுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு அப்படின்றது தான். இந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசுக்கு எதிராக பேசுறதுனால விஜயை பயப்பட வைக்கவே விஷால் வீட்டில் வருமான வரி சோதனை நடந்திருக்குன்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. நேரடியாக விஜய் வீட்டில் சோதனை நடந்து இருந்தால் பழிவாங்கும் செயலாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. அதனால தான் மறைமுகமாக விஜயை பயப்பட வைக்க விஷால் வீட்டில் சோதனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான். விஜய் அவர்களுக்கு மறைமுகமாக ஒரு வார்னிங் கொடுக்குறா போல, அரசை பகைக்காதீங்க அப்படின்றதுக்காகவே இந்த வருமான வரி சோதனை விஷால் வீட்டில் நடத்தப்பட்டுள்ளதாகவும், விஜய் அவர்கள் அரசை விமர்சிக்கும் வகையில் மெர்சல் படத்தில் 4 காட்சிகள் தான் வச்சிருக்காரு, ஆனால் என்னுடைய படத்தில் 40 காட்சிகள் இடம்பெறும்னு சீமான் அவர்கள் தைரியமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.